நீலகிரி மாவட்டத்திற்கு கோடை சீசனுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பும் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான உதகை தொட்டபெட்டா சிகரத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் அங்குள்ள இயற்கை காட்சிகளையும் மலைமுகடுகளையும் சமவெளி பிரதேசங்களையும் தொலைநோக்கி மூலம் பார்வையிட்டும் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து செல்கின்றனர். இந்நிலையில் தொட்டபெட்டா மலை சிகரத்திற்கு செல்ல சுற்றுலா பயணிகள் வாகனங்களுக்கு ஃபாஸ்டாக் முறை அமலில் உள்ளது. இது தொட்டபெட்டா சிகரத்திற்கு செல்லும் நுழைவாயிலில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே வரும் வாகனங்கள் ஃபாஸ்டாக் மூலம் உள்ளே செல்ல நேரமாவதால் வாகனங்கள் வரிசையில் நிற்பதோடு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருகிறது. இதனை தடுக்கும் வகையில் தொட்டபெட்டா மலை சிகரத்திற்கு செல்லும் சாலையில் உள்ள ஃபாஸ்டாக் சோதனை சாவடியை மாற்றியமைக்க வனத்துறையினர் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பில் புதிய ஃபாஸ்டாக் சோதனை சாவடி மையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் 7 நாட்களுக்கு தொட்டபெட்டா மலை சிகரம் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இந்நிலையில் ஃபாஸ்டாக் மாற்றி அமைக்கும் பணியினை மாவட்ட வன அலுவலர் கௌதம், வனசரகர் சசிகுமார் மற்றும் வனத்துறையினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு விரைவில் பணிகளை முடிக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். தி பிக் ஷாப், வீட்டு உபயோக பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், மொபைல் போன்கள், பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு. A shop where your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.